அப்பாவோட இந்த டெத்தை பற்றி யாருக்கும் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி நியூஸ் இல்லை. ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு சேனல்லையும் வந்து வேறு வேறமாக சொல்கிறாங்க. அந்த யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட வந்து இன்னொருத்தவங்க யாராவது ஃபேமிலி ரெண்டு நாளாக ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணலாமே சார்ஜ் போட்டு பார்த்தா ஆளுக்கு ஒரு ஒரு லிங்க் என்னமோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறாங்க என்னப்பா அப்படி போடுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இதை நம்ம பழக்கப்பட்டிருப்போம், நம்ம நிறைய அடி பார்த்துருப்போம். வெளிய ஆளுங்க வந்து இது மாதிரி பார்க்க மாட்டாங்க, இப்படி தான் போடுவாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. நடந்தது என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கூட இருந்தேன். ஈவினிங் வந்து சிவராத்திரிக்கு போகலான்னு டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு போகலான்னு சரி கேளம்பாக்கமுல ஒரு மேகநாதீஸ்வரர் சொல்லிட்டு சிவன் கோயில், நான் அப்பா அம்மா இவர் கூட இருந்தார், நாலு பேரும் ஒன்றா கிளம்பணும். போயிட்டு போகிறவரில் சாப்பிட்டோம், 7:30 சாப்பிட்டோம், 8:00 கோயில் போயாச்சு. அங்கே போயிட்டு சிவமணி சார்கிட்ட பேசினார். அப்பா பேசிவிட்டு அவர் வடப்பணியில் வந்து நான் இங்கே கான்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. நான் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கேன் வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். மேட்ரு தானே இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. 11:00 வந்தார். கோயிலில் வந்து நல்ல மியூசிக் கான்சர்ட் போயிட்டு இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தார், நல்லா இருந்தார் மனுஷன். எப்பயும் போல் நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு முடியறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு சார் சிவமணி சார் கிளம்பும்போது இன்னொரு கோயிலுக்கு போகலாமான்னு அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் முழுக்க, ஏன்னா அப்பா கொஞ்சம் உடம்பு சில ஃபஸ்ட்டு அவர் ஹார்ட் பேஷண்ட், அதனால் இவனால் நீங்கள் முழிக்க வேணாம், நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்பியாச்சு. வரவில்ல சந்தோஷமாக பேசிட்டு தான் வந்தோம். நல்லா தான் இருந்தார். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து என்கிட்டப்பா பசிக்குதுப்பா, நான் சாப்பிட்லாமா, எதாவது சாப்பிட்லாமா எப்படின்னு கேட்டார். நானும் சாப்பிட்லாமா, நானும் எதாவது குக் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா அப்பா மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டாட கண்டு நியூஸ் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, இப்போ சாப்பிட்டது நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி எப்பவுமே ஹாட் வாட்டர் குடிப்பார், நான் ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்தேன், குடித்தாரு. சரி நான் போய் படுக்கிறேன்னு படுத்தார். திருப்பி எழுந்து வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு டைஜஸ்ட் ஆகல போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். சரி நான் பார்த்துக்கோங்க அம்மாகிட்ட சொல்லிவிட்டு நான் மேலே படுக்க போனேன். 5 நிமிஷம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அம்மா வந்து கூப்பிட்டாங்க, அப்பா அப்பாவுக்கு லைட்டாக மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்றாரு, கீழே வைப்பா அப்படின்னாரு. அப்பயும் கீழே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் தானே பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு, மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு பேச வரல இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கப்பா அப்படின்னோடனே சரி போகலான்னு. எமர்ஜென்சிக்காக பக்கத்தில் இங்கே ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூட்டு நான் தான் டிரைவ் பண்ணி காரில் ஏற்றிட்டு போனேன். இங்கேருந்து வண்டியில் ஏற்றிட்டு போய் தசரதபுரம் ஜங்ஷனில் போகும்போதே அவர் என் மேலே சாஞ்சிட்டார். ஸோ சாஞ்சோடனே டக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ ஐயோ இப்போ ஏன்னா ஒரு பக்கம் நான் மெயின்டைன் பண்ணிட்டு என்னால் டிரைவ் பண்ண கஷ்டமாக இருந்தேன், டக்குன்னு வண்டி அறிக்கும் பக்கத்தில் அந்த ஒரு ஆட்டோவை கூப்பிட்டுட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு ஆட்டோ எடுத்து சல்லுன பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னே போகிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டாங்க, சார் இவர் ஆல்ரெடி போய் அப்பா வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டாங்க. சரி அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் எனக்கு ஒரு இது ஒரு ஹோப் இருக்கும்ல, சரி மேபி கோமாவில் இருந்தால் கூட டக்குன்னு ஒரு 10-15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு சிபிஆரோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது டாக்டருங்க பண்ணி அந்த ஒரு பதட்டமான நிலையில் வந்து எனக்கு என்ன பண்ண தெரியாமல் நான் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு ஏதோ நான் அங்கே கூப்பிட்டு வந்துடுறேன், எனக்கு என்னென்ன ஹோரோப்னா சரி ஓகே அவருக்கு ஒன்றும் அவளை இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவரங்க வந்து ஆம்புலன்ஸ் வச்சு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணுங்கள் என்னாச்சுன்னு சொன்னோன்னே அவங்க அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணாங்க, இல்லைப்பா அப்பா இறந்துட்டார்ப்பா இந்த மாதிரி ஆச்சுன்னு. இதுதான் நியூஸு.